வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏ சி சண்முகத்தை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இதுவரை மக்கள் நலனுக்காக பாடுபட்டதில்லை என குற்றம் சாட்டினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியில் மட்டும்தான் மக்களுக்கான நல்ல பல திட்டங்கள் அர்ப்பணிக்கப்பட்டதாக ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். எப்படியாவது ஏமாற்றி மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று வருகிறார். முடியாது, மக்களுடைய எண்ணங்களில் அப்படியே இருக்கிறது. திமுக காங்கிரஸ் ஆண்ட பொழுது மக்களுக்கு என்ன செய்தார்கள்? மாண்புமிகு அம்மாவர்கள் 2011 முதலமைச்சராக இருந்த பொழுது மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் நல்ல பல திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை, மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற முதலமைச்சராக, தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு வாழ்கின்ற மக்களும் அந்த திட்டத்தினுடைய பலனை பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததியினரும் அந்த எண்ணியை பெற வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய இலக்கு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.